வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயந்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான். நம்ம கிச்சனில் மளிகை சாமானெல்லாம் வந்து எந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சா பூச்சி வண்டை எல்லாம் வராமல் இருக்கும்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்புங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பூண்டெல்லாம் நம்ம நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதில் வந்து புழுக்கள் வரும் இல்லைங்களா, ஒரு சில கட்டையில். அது வராமல் இருக்கிறதுக்கு ராகின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கேழ்வரகு. அந்த கேழ்வரகு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு துணியில் எடுத்து நல்லா மூட்டை மாதிரி கட்டிக்கலாம். இப்போ இதையை நம்ம பூண்டெல்லாம் வச்சுருக்கிற இடத்துல பூண்டுகளுக்கு நடுவில் வந்து இதை வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பூண்டில் புழுக்கள் வந்து வராது. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வர கொத்துமல்லி இருக்கு இல்லைங்களா, அதாவது தனியா, இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்பு. இந்த மாதிரி நீங்கள் முழு தனியா அல்லது வந்து தனியா அரைச்ச பொடியாக இருந்தாலும் இந்த டிப் ஃபாலோ பண்ணலாம். கறி துண்டு இருக்கு இல்லைங்களா, அடுப்பு கறி. அடுப்பு கறி வந்து ஒரு 4-5 துண்டுகள் இதில் போட்டு வச்சா நமக்கு தனியாவில் வண்டுகள் வராமல் இருக்கும். எல்லாம் ஒரே இடத்துல போடாமல் ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 துண்டு கறி துண்டு போட்டுட்டேன், ஃபைனலாக ஒரு 2 துண்டு போட்டுட்டேன். சரி, இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரவையெல்லாம் நம்ம வச்சோம்னா அதில் வந்து சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் வந்துடும் இல்லைங்களா சீக்கிரமே. இது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு எடுத்துகிட்டு இதையும் வந்து ஒரு நல்ல சுத்தமான ஒரு துணியில் கட்டி ரவையெல்லாம் போட்டு வச்சுருக்கிற பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த உப்பு வந்து துணியில் கட்டி வைக்கிறனால அந்த ரவையில் வந்து சின்ன சின்ன பூச்சி வண்டெல்லாம் வராமல் இருக்கும். இந்த டிப்பும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி அரிசியெல்லாம் வந்து நம்ம வாங்கி வைப்போம், நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம். அது அப்படியே வச்சுருக்கிறப்ப அதில் சீக்கிரமாக வந்து நமக்கு அந்த வண்டெல்லாம் வந்துடும் இல்லைங்களா, அது வராமல் இருக்கிறதுக்கு உப்பு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு அதை நல்லா கலக்கி நிழலில் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு அந்த பிரியாணி அரிசியில் வந்து வண்டெல்லாம் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உளுந்தெல்லாம் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப வண்டுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு வைக்கணும். நான் வந்து இன்றைக்கி மஞ்சள்தூள் போடுறேன். உங்கள்கிட்ட கட்ட மஞ்சள் இருந்துச்சுன்னா அதை போட்டு வச்சுருங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து உளுந்தில் பூச்சி வண்டு வராது. இதில் பார்த்திங்கன்னா வந்து வசம்பு துண்டுகள் இருந்துச்சுன்னா அதை போட்டு வச்சாலும் உங்களுக்கு வந்து உளுந்தில் வண்டுகள் வராமல் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, இந்த மாதிரி துவரம்பருப்பெல்லாம் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணுறப்ப நம்ம வந்து எப்படி வந்து இதை பூச்சி வராமல் தடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கீழே கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் துவரம்பருப்பு போட்டுட்டு நடுவில் நடுவில் வந்து உங்களுக்கு 3 அல்லது 4 காய்ந்த மிளகாய் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து துவரம்பருப்பில் வண்டுகள் வராமல் இருக்கும். இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிற மளிகை சாமானில் பூச்சி வண்டு வராமல் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வருட சாமான் வாங்கி வைக்கிறப்பவும் யூஸ் பண்ணலாம், மாத சாமான் வாங்கி வைக்கிறப்பவும் யூஸ் பண்ணலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க மாத சாமான் வாங்கி வைக்கிறப்பே சில சமயம் பூச்சி வண்டெல்லாம் வந்துடுதுன்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா மாத சாமான் வாங்கினாலும் நமக்கு பொருள் எப்பவும் நல்லாயிருக்கும், பொருள் வந்து அந்த பூச்சி வண்டு வந்து வீணாகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வருட சாமான் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் துவரம்பருப்பு மாதிரியே கடலப்பருப்புக்கும் நம்ம உப்பு நடுவில் நடுவில் வந்து வரமிளகாய் போட்டு வைக்கலாம். பயிர் வகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது முக்கியமாக பாசி பயிர், ஈஸியாக வந்து நமக்கு அந்த வண்டு வந்து வந்துடும் இல்லைங்களா. அப்போ வண்டு வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வெறும் கடாயில் போட்டு நல்லா வந்து சூடு, அந்த மனம் வர்ற அளவுக்கு வந்து சூடு பண்ணால் போதும். சூடு பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மஞ்சள் கட்டை இருந்தால் போட்டுக்கோங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 பல் பூண்டு, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பாசிப்பயிரில் பூச்சி வண்டுகள் எதுவும் வராது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாசிப்பயிர் மாதிரியே தான் எல்லா பயிர் வகையிலும், தட்டைப்பயிர், கொள்ளு, இது எல்லாத்துலேயும் மஞ்சத்தூள் பூண்டு போட்டு வச்சுக்கலாம், நமக்கு பூச்சி போட்டு எதுவும் வராது. லாஸ்ட்டு டிப்பு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச டிப்பு தான். புளியெல்லாம் வந்து நம்ம வருஷக்கணக்கில் வாங்கி வச்சோம்னா அது கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி ஒரு ஜாடியில் உப்பு கல்லுப்பு போட்டுட்டு புளி போட்டு வச்சோம்னா 1 வருஷம் ஆனாலும் புளி வந்து நல்லாயிருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மளிகை சாமான்கள் பூச்சி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் உங்களை வேறொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.